பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காலை முதலே திரண்டு வருகின்றனர். சிறப்பு பேருந்துகள் மூலம் இதுவரை 400,000+ அதிகமானோர் வெளியூர் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகப்பிரியன் இணைகிறார். சண்முகப்பிரியன், சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு பொதுமக்களுடைய கூட்டம் அங்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஒவ்வொரு பொங்கல் பண்டிகை காலத்தின் போதும் விடுமுறை நாட்களில் குறிப்பாக சென்னைக்கு பணி காரணமாக இடம்பெயர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு அதிக அளவில் செல்லக்கூடிய காரணத்தினால்தான் சிறப்பு பேருந்துகள் என்பது போக்குவரத்து துறையினால் இயக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்றே இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கும் கிட்டத்தட்ட 2,000+ மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சிரமமின்றி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் மாலையில் இருந்தே சென்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையமானது பெரும் மக்கள் கூட்டத்தோடு காணப்படுகின்றன. ஏராளமானோர் பொதுமக்கள் இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப சென்று கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினமும் காலை முதலே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுடைய எண்ணிக்கை என்பது அதிக அளவில் உள்ளதை நாம் கள நிலவரமாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக வழக்கமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு 2,100 பேருந்துகள் என்பது இயக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு பேருந்துகளாக கூடுதலாக 2,050 பேருந்துகள் என மொத்தம் 4,000+ மேற்பட்ட பேருந்துகள் என்பது சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகின்றன. இவ்வாறாக இயக்கப்படக்கூடிய இந்த பேருந்துகள் மூலம் இந்த 2 நாட்களில் மட்டும் சுமார் 400,000+ மேற்பட்டோர் இந்த பேருந்து சேவைகளை பயன்படுத்தி தங்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு சென்றிருக்காங்க. மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டும் கூட்ட நெரிசல் அதிக அளவில் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பொதுமக்கள் செல்லும் வகையில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக தாம்பரம், கே.கே. நகர், மாதவரம், பூர்ணமல்லி என சிறப்பு பேருந்து நிலையங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாகவும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதீத எண்ணிக்கையிலான பொதுமக்கள் குவியக்கூடிய நிலை என்பது இந்த வருடம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தங்களுடைய மாவட்டத்திற்கு செல்வதற்காக ஏராளமான பொதுமக்கள் தற்போதும் வந்த வண்ணமே இருக்காங்க. தற்போது வரை இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் சுமார் 400,000+ மேற்பட்டோர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இந்த எண்ணிக்கை என்பது இன்றைய தினம் இரவுக்குள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தற்போது இருக்கக்கூடிய இந்த முன்பதிவு நிலவரத்தின்படி இன்றைய தினம் பயணம் மேற்கொள்வதற்காக சுமார் 1,00,000 பேர் முன்பதிவு செய்து காத்திருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக போக்குவரத்து துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு பேருந்துகள் சேவை என்பது பொதுமக்களுக்கு பயன் கொடுக்கும் வகையிலும் அதீத கட்டணம் கொடுத்து தனியார் பேருந்துகளில் செல்லக்கூடிய நிலை தவிர்க்கும் வகையிலும் உதவியாக அமைந்திருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.